ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக். ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறது இம்மோர்டல் எல்கோட இஷ்யூ 8. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே இப்போ வந்து போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹல்க்கு வந்து இந்த மாதிரி கடைசியாக வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹல்க்கு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து போட்டு வச்சிருக்காங்க. போட்டு வச்சு அதை வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற நைஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடமேட்டினா தான் நம்ம வூல்வரின் உடம்புல இருக்க அந்த மெட்டல். ஸோ அந்த நைஃப் வந்து பார்த்திங்கன்னா வச்சு அந்த ஹார்ட்டை வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹார்ட் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. பட் ஆனால் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பகலில், ஏன்னா அப்போதைக்கு ப்ரூஸ் பண்ணதாக வந்து இருந்தார். அப்போதைக்கு இந்த ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருந்தது, ஏன்னா நம்ம ஹார்ட் எல்லாமே வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். அண்ட் நைட்டாக இந்த ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடுச்சு. அதான் நம்ம ஹல்கோட நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது க்ரீன் கலரில் மாறதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஸ்பெசிமெனில் வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹல்கோட பாடியை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட துண்டு துண்டாக வெட்டி ஃபுல்லாக வந்து ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் வைக்க, அங்கேருந்துட்டு கமான் கமான் ரிசர்ச்சுக்கு வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லாரையும் வந்து கத்திட்டு கிடக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, வெல் இப்போ என்ன கொண்டு வந்துருக்கீங்க, ஹார்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வரான். பக்கத்தில் வந்துட்டு ஹல்க் வந்து பார்க்குறது வந்து இவன் வந்து பார்க்குறான். அதாவது ஹல்கோட தலை மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது. ஸோ இதை வந்து அவன் பார்த்துட்டு, என்ன அப்படி மாதிரி அவனால் என்ன பேச முடியுமா, என்ன அவனால் எதுவுமே முடியாது, அப்புறம் நான் முறைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட்டை வந்து கையில் வந்து எடுக்கிறாரு. ஸோ ரெண்டு டப்பால் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து இவர் வந்து கையில் எடுக்காது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து ஹீலாக ஆரம்பிச்சது. அதாவது வந்து ரெண்டு பாட்டாக இருக்க அந்த ஹார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஒன்றா சேர ஆரம்பிச்சிருது. இவர் வந்து பார்த்துட்டு, ஓ இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது இவ்வளோ நேரமாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தனியாக தான் இருந்தது. அது வந்து ஹல்கோட பிரெயின், அதாவது ஹல்கோட மிச்ச பார்ட்ஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா தானாக வந்து ஒட்டிக்க ஆரம்பிக்குது. ஸோ இவனுக்கு பின்னாடி இருக்க ஹீலிங் ஃபேக்டர் வந்து என்ன தான் நடக்குது, அதாவது இப்போ தலையை துண்டாக வெட்டி வச்சா அவன் தலையிலேருந்து உடம்பு வந்து வளரணும், அப்படி இல்லைன்னா அவனோட மிச்ச பாகங்கள் எல்லாமே, அதாவது கையிலேருந்து மிச்ச உறுப்புகள் வந்து வளர ஆரம்பிக்கணும். பட் ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவனோட விஷயமே வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஆல்ஃபா ஃபைட் வந்து காட்டுறாங்க. ஸோ ஆல்ஃபா ஃபைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் மார்வல் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இவங்க தான் உயிரெல்லாம் பனைய வச்சு ஹல்கை பிடிச்சது. ஸோ இவங்க அவெஞ்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஹல்கை பிடிச்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஹல்கை வந்து இவங்க கண்ணிலே வந்து கவர்மெண்ட் வந்து காட்டாது. ஸோ அதனால் நம்ம கேப்டன் மார்வலுக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம ஹல்க்கு வந்து ஒரு அவங்க கிட்னாப் பண்ணி எங்கேயா மறைச்சி வச்சிருக்காங்களா, இல்லைனா அவங்க வந்து திரும்ப வந்து ஹல்கை தப்பிக்க விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்க, உடனே நம்ம லாங்ஸ்கி வந்து சொல்கிறாரு, வெல் நான் வந்து இதை வந்து சொல்லி அவங்க என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க நம்ம வந்து ஆல்ஃபா ஃப்ளைட்டை சேர்ந்தவங்க, நம்மளால் நம்மளோட பவரை வச்சு வந்து இது முன்னாடி வந்து, அதாவது என்ன சொல்கிறது, இப்போ அந்த கவர்மெண்ட்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து எங்கே கொண்டு போயிருக்காங்க, இது எல்லாத்தையும் வந்து நம்மளால் வந்து டேஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே நம்ம கேப்டன் மார்வல் வந்து சொல்கிறாங்க, நம்ம வேணால் திரும்ப அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம லாங்ஸ்கி வந்து சொல்கிறாரு, கண்டுபிடிக்கணுமா, அவன் வந்து இப்போ என்ன சொல்கிறது, அவன் வந்து இப்போ காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவனோட காமா ரேடியேஷன் லெவல் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியாது. அவன் திரும்ப பழைய மாதிரி தான் இருக்கானா, அவனோட எக்ஸ்போ, அதாவது அவனோட காமா ரேடியேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹையான லெவலுக்கு போயிடுச்சு, என்னன்னு நமக்கு வந்து தெரியாது. அண்ட் ப்ரூஸ் பண்ணுறது நம்மளால் கணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம லாங்ஸ்க்கு வந்து சொல்ல, வெல் அதுக்கு தான் நீ இருக்கே அப்படின்னு சொல்லாமல் கேப்டன் மார்வல் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம லாங்ஸ்க்கு வந்து சொல்கிறாரு, நான் இருக்கேனா, என் உடம்புலேருந்து எல்லா பவருமே வந்து போயிடுச்சு, எனக்குள்ளே இருந்த டீமோன்லேருந்து என்னோட காமா ரேடியேஷன்லேருந்து எல்லாமே வந்து ப்ரூஸ் பண்ணர் எடுத்துக்கிட்டான், இப்போ நான் வந்து ஒரு நார்மலான மனுஷன் தான், என்ன நம்பிலாம் நீங்கள் வந்து அவங்ககிட்டலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம லாங்ஸ்க்கு வந்து சொல்ல, நம்ம கேப்டன் மார்வல் சொல்கிறாங்க, நீ இருக்குன்னு சொன்னது உன்னோட பவர்ஸை வச்சு நான் சொல்லலை, நீ ஒரு காமா ரிசர்ச்சர், நீ ஒரு காமா எக்ஸ்பர்ட், அது மட்டும் இல்லாமல் ப்ரூஸ் பண்ணுறதை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், உன்னோட உதவி எங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லாமல் கேப்டன் மார்வல் சொல்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்ஃபா ஃப்ளைட் அப்படின்ற நம்ம ஒரு டீமை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ஆல்ஃபா ஃப்ளைட் கிடையாது, பேரை மாற்ற போகிறோம், காமா ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் வந்து சொல்ல. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ரிசர்ச் நடக்கிற இடத்துல வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவனுக்கு வந்து ஃபோன் வருது, அவன் வந்து அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணி, ஹலோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் மார்வல் வந்து இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு உடனே போய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணிடுறாங்க. அட்டன் பண்ணி இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரியல, இந்த மாதிரி ஹல்கோட பாடி வந்து எங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதை வந்து இவர்கிட்ட வந்து சொல்லாங்க. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஏறிது, ஏன்னா இப்போ தான் வந்து ஹல்கோட பாடியை வந்து துண்டு துண்டாக வெட்டி வச்சிருக்காங்க. ஸோ உடனே டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஏன்னா கேப்டன் மார்வல் இப்போ இவங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஷேடோக்குள்ளே ஒர்க் பண்ணுற இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் மார்வலுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ கேப்டன் மார்வல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம இங்கேருந்து மூவ் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்டே சொல்ல, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ நம்ம இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோபமாக வந்திருக்காரு, ஏன்னா இப்போ தான் வந்து எல்லாத்தையும் ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே வந்து இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்க்க, ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேரம் அவனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதாவது அவரோட தலை வந்து தலைக்கில் இருக்குது, ஆனால் அந்த தலைக்கு வந்து உயிர் இருக்குல்ல. ஸோ ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா அவனை மறைக்க, இவன் வந்து பார்க்குறான், என்ன மறைக்கிற, இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறமே ஒன்றை வச்சு நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோமே, உனக்கு கோவம் வருதா, இதெல்லாம் ரிசர்ச் இல்லை, இதுக்கப்புறமா நாங்கள் பண்ண போகிறோம் பாரு, அதான் ரிசர்ச், உன்னோட ஒவ்வொரு விரல்லேருந்து ஒவ்வொரு உடம்புக்கு உடம்புக்கு எல்லாத்தையும் நாங்கள் துண்டு துண்டாக வெட்டி வச்சு நாங்கள் ரிசர்ச் பண்ணுவோம், உன்னால் என்ன பண்ண முடியும், நீ இப்படியே தான் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கத்துறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் வந்து இன்னும் கொஞ்சம் மறைக்க உடனே வந்து சொல்கிறான், என்ன இன்னும் மறைச்சிக்கிட்டு இருக்கியா, உன்னோட உடம்புலேருந்து ஒவ்வொரு செல்லாக நாங்கள் எடுப்போம்,
எடுப்போம், ஒவ்வொரு செல்லையும் வச்சு நாங்கள் ரிசர்ச் பண்ணுவோம், உன் கண்ணை நாங்கள் எடுப்போம், உன் கண்ணை எடுத்து அது வந்து ஒரு பலூன் மாதிரி ஊதி வச்சு பெருசாக வைப்போம், அப்போ உன் கண்ணுக்கு பதிலாக நாங்கள் வேறு ஏதாவது வளருதான்னு பார்ப்போம், அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம், உன்னால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்க ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். ஆல்ரெடி டென்ஷனில் இருக்க நம்ம ஹல்க் பார்த்து சிரிச்சது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அது கோவம் வந்துருது இவனுக்கு. ஸோ இவன் வந்துட்டு நான் பேசலாம் உனக்கு என்ன சிரிப்பு வர மாதிரி இருக்கா, உன நாங்கள் துண்டு துண்டாக வெட்டுவோன்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்ல, நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிரிச்சிக்கிட்டே இருக்கான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் அதிகமாகிட்டே போது, உடனே வந்து சொல்கிறான் உன்னால் என்ன பண்ண முடியுன்றதை நாங்கள் பார்த்தே தீருவோண்டா, உன் நாங்கள் வெட்டி இந்த மாதிரிலாம் பண்ணி தீருவோண்டா அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்ல, ஹல்கோட கை வந்து அசைய ஆரம்பிக்குது. உடனே இவனு வந்து அதை வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறான், ஒரு நிமிஷம் இரு, நீ இதுக்கு தான் ஆசைப்பட்டிருக்க, நாங்கள் எல்லாம் உன்னை இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்க, உன்னால் என்ன பண்ண முடியும்னு எங்களுக்கு காட்டணும்னு நீ நினச்சிருக்க அதானே அப்படின்னு சொல்லி வந்து பயந்து போயிடறா. நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே கையில் வந்து ஒரு சொடக்கை வந்து போடுறாரு. ஸோ அந்த ஒரு சொடக்கை, அதாவது கை மட்டும் தனியாக இருக்குது கை அந்த விஷ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹல்க் வந்து ஒரு சொடக்கு போட அந்த பாட்டில் வந்து ஃபுல்லாக உடஞ்சிருது. ஸோ அது உடஞ்சது மட்டும் இல்லாமல் அவரோட பீசஸ், அதாவது ஒரு பாடி பீஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த எல்லா பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருது. உடஞ்சி திடீர்னு ஒன்றா வர இந்த டாக்டர் மட்டும் தனியாக ரூம்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டான். என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, நான் இனிமேட்டில் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுரு, என்னை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து கத்திக்கிட்டு இருக்க. ஹல்கோட மொத்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட நம்ம வெனம் படம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து இந்த மாதிரி நடக்கும், அதாவது நம்ம வெனம் வந்து ரியாட் வந்து ஃபுல்லாக வந்து உடம்புக்குள்ளே வந்து சேர்த்துக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் வந்து ப்ரூஸ் பண்ணுறது, அதாவது நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உடம்புகளை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, நீ ரிசர்ச் பண்ணணும்னு நினச்சினா அதுக்கு இன்னொருத்தர் இருக்கிறான், ப்ரூஸ் பேனர் இருக்கான், அவங்ககிட்ட தான் நீ வந்து கேட்டிருக்கணும், ஏன்னா அவனுக்கு தான் வந்து சயின்ஸை பற்றி தெரியும். எனக்கு சயின்ஸை பற்றி தெரியாதுன்னு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நான் சொன்னால் கேட்டாதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து சொல்ல, அவனை பார்த்தீங்கன்னா உடம்பு உள்ளே வந்து எடுத்துக்கிறாரு, அவனோட கை மட்டும் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கு. நம்ம ஹல்க் வந்து அப்போ ஒரு டைலாக் வந்து சொல்லாரு, ப்ரூஸ் பேனர் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து என்ன பகைச்சிக்கிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி அவனோட கையும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எழுத்துறாரு. ஸோ உள்ளே எழுத்து நாங்கள் வந்து எஸ்கேப் ஆகிறாரு. ஸோ கரெக்டாக அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து டோரை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா உள்ளே ஏதோ பாதாள லோகத்துக்கு போகிற மாதிரி ஒரு பெரிய ஓட்டம் ஒன்று இருக்குது. ஸோ அது வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் வந்து தப்பிச்சு போயிடாரு. அண்ட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா ஃப்ளைட், ஸோ இப்போ பேர் மாற்றினாங்க காமா ஃப்ளைட். ஸோ நம்ம காமா ஃப்ளைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வர, ஸோ அவன் வந்து அண்டர் கிரவுண்ட் வழியாக போயிருக்கான். ஸோ அவனால் இப்போ அவன் இப்போ எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து கரெக்டாக வந்து சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் வந்து சொல்ல, நம்ம லாங்ஸ்க்கு வந்து சொல்லாரு, எனக்கு புரியுது என்ன நடக்குது எனக்கு புரியுது, அண்ட் ரிப்போர்ட்டர் உங்களோட உதவி எனக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லாமல் லாங்ஸ்க்கு வந்து சொல்ல, என்னோட உதவியாக நான் என்ன பண்ண முடியும், நான் ஒரு சாதாரண ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல, நீ சாதாரண ரிப்போர்ட்டர் தான், பட் ஆனால் ப்ரூஸ் பண்ணுறதை நீ கண்டுபிடிச்சிருக்க, ஸோ பல மாதமாக அவன் வந்து நீ டேஸ்ட் பண்ணியிருக்க, ஸோ உன்னோட உதவி வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தேவை, உங்கள் எல்லாரோட உதவி இருந்தால் தான் நாங்கள் வந்து இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா தரையை உடச்சிட்டு வெளில வராரு. ஸோ அண்டர் கிரவுண்ட்லேருந்து தான் வராரு. ஸோ அண்டர் கிரவுண்ட்லேருந்து தரையை உடச்சிட்டு வெளில வர, வெளில வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம், அதாவது பகலில் வராரு. ஸோ பகலில் வந்துட்டாலே நம்ம ஹல்க் வந்து போயிடுவார், நம்ம ப்ரூஸ் பண்ணர் உள்ளே வந்துடுவார். ஸோ இது வந்து ப்ரூஸ் பண்ணருக்கான நேரம். ஸோ நம்ம ஹல்க் வெளில வர ப்ரூஸ் பண்ணர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளில வர ஆரம்பிச்சிடாரு. ஹல்க் வந்து அப்படியே அமைதியாகி அப்படியே உள்ளே போயிடுறாரு. அண்ட் அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம டாக்டரும் வந்து உடம்புல இழுத்துருப்பாங்கல்ல, ஸோ அவரோட கோட் வந்துருக்குல்ல, ஸோ அந்த கோட்டை போட்டு நம்ம ப்ரூஸ் பண்ணர் வந்து அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நடக்க ஆரம்பிக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரை சுற்றி ஒரு சிரிக்கிற சத்தம் வந்து கேட்க ஆரம்பிக்குது. ஸோ மேலே நிமிந்து பார்த்தா வானத்தில் அவங்க அப்பாவோட முகம் வந்து தெரியுது. ஸோ அவங்க அப்பாவோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி சிரிக்கிற சத்தம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம ப்ரூஸ் பண்ணர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கேருந்து நவுற ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. அண்ட் நேற்றையா நான் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி சேனலோட அனாலிட்டிக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இம்மோட்டல் இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகிட்டே போகுது, ரொம்பவே கம்மியாகிட்டு போகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி அப்போ கூட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி வேறு ஒரு காமிக்ஸ் வந்து போடலாமா, இதை இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க, பட் ஆனால் நேற்று பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாகிட்டே போதே, சரி கொஞ்ச நாள் கழிச்சு போடலாம், இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சேன். ஸோ ஆக்சுவலாக நேற்று இருந்தபடி பார்த்தா இன்றைக்கி வந்து நான் இம்மோட்டல் வந்து போட்டிருக்க மாட்டேன், வேறு ஒரு காமிக்ஸ் தான் போடலான்னு இருந்தேன். பட் ஆனால் திரும்ப நானே வந்து யோசிச்சேன், சரி இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டோம் போடாமல் விட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும், ஆல்ரெடி நிறைய பேர் போடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து நான் இன்றைக்குமே வந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் அனலிட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகிட்டே போகுது. ஸோ நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வியூஸ் வந்து ரொம்பவே போக போக கம்மியாகிட்டே போக போக எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி வேறு காமிக்ஸ் போடலான்னு நினச்சேன், பட் இருந்தாலும் நான் முன்னாடி சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்கவும் செஞ்சிட்டிங்க அதுக்கப்புறமா. ஸோ அதனால் கண்டினியூவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி இம்மோட்டல்களுக்கு வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஸோ முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஃபேர் இட் செல்ஃப் ஒரு காமிக்ஸ், நான் நிறைய நேரம் வந்து இதை சொல்லணும்னு நினைப்பேன் பட் நான் மறந்துடுவேன். இந்த காமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான காமிக்ஸ், இதுவும் நான் போடலான்னு தான் இருக்கிறேன். ஸோ அல்டிமேட்ஸ் 2 வேறு இருக்குது, அதுவும் நான் வந்து போடணும், அது வந்து கடை வந்து பாதிலே நிற்குது. ஸோ அல்டிமேட்ஸ் 2 முடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபேர் இட் செல்ஃப் வந்து போடுவேன். அண்ட் இம்மோட்டல்களுக்கும் நான் கண்டிப்பாக போட்டு முடிக்கிறதுக்குள் அது வந்து முடிஞ்சிடும், ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட 7th issue 8th issue வந்து வரும். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. ஸோ போட போட நீங்களும் வந்து பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸில் அன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி வேறு காமிக்ஸ் வந்து ஜம்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன், அப்போ வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி சேனலில் இருக்காங்க அப்படின்ற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி தான் வந்து தெரிய வரும், ஏன்னா இதுக்கு நான் பார்த்து கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கிட்ட வந்து வரும், பேங்க் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்கும், ரைடர், முகமது அன்சாரி, அதுக்கப்புறமா ராமச்சந்திரன்,
இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க பார்க்க வந்து மனப்பாடமே ஆயிரும் இந்த மாதிரி. ஸோ எதுக்காக கமெண்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் எதாவது காமிக்ஸ் கேட்டாலும் நீங்கள் கேட்கும்போது இப்போ நான் சொன்ன பேர்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த பேர்லேருந்து யாராவது கேட்கும்போது இவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இருந்து இருக்காங்க, ஸோ இங்கே கேட்கும்போது நம்ம வந்து போட வந்து அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நான் போட ஆரம்பிச்சிருவேன். நீங்களும் ஆரம்பத்துலேருந்தே இருப்பீங்க, பட் ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணாததுனால நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நாங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த வீடியோவில் வந்து யாராவது இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கா இல்லைனா இந்த காமிக்ஸ் வந்து பிடிக்கலையா அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இம்மோட்டல் அளவுக்கு நான் வந்து போடுறேன் வியூஸ் வந்து கம்மியாக வருது, பட் ஆனால் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கப்போ அத்தனை பேர் வந்து திடீர்னு புதுசாக வந்து கமெண்ட் பண்ணிங்க. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து தெரிஞ்சது, ஸோ இல்லை இன்னும் இத்தனை பேர் வந்து இருக்காங்க, இவங்களாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மாற்றினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இம்மோட்டல் அளவுக்கு போட ஆரம்பித்தேன் திரும்பவும். ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்மூவ் சொல்லிடுறேன், என்னென்னா கமெண்ட் வந்து நீங்கள் போடுங்க, அப்போ தான் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு தெரியும். ஸோ இப்போ நான் சொன்ன பேர் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து இருக்காங்க. இப்போ இந்த ரெக்கார்ட் பண்ணுற டைமிங்கில் எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், பட் ஆனால் அவங்களோட கமெண்ட்ஸ் நான் எப்போயாவது பார்த்தேன்னா இவங்க வந்து எனக்கு வந்து திரும்ப ஞாபகம் வந்துருவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இதில் தான் வந்து நான் வீடியோவில் சொல்ல நினச்சது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ இதை நான் வந்து வீடியோ வந்து முடிச்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய். இதே மாதிரி உங்களை வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.